ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க அண்ட் வெல்கம் பேக் டு அதியும் நானும். இன்றைக்கு அதியும் நானும்ல வந்து ஒரு வீக்டே ருட்டின் தான் பார்க்க போகிறீங்க. மத்தியானம் ஒரு 3 மணிலேருந்து ஒரு நைட்டு வரைக்கும்னு வைங்களேன். ஸோ அதிரனை வந்து ஸ்கூலில் கூப்பிட்றதுக்கு முன்னாடி நான் வந்து அவனுக்கு அளவாக தக்காளி ரசமும் ரைஸும் வச்சுருக்கேன். நாங்கள் வந்து முட்டை சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டோம் ஆஃப்டர்நூனுக்கு. ஸோ அவனுக்கு தேவையானது மட்டும்தான் செஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாமே க்ளீன் பண்ணிடுவேன் வைங்களேன் அவனை கூப்பிட போகிறதுக்கு முன்னாடி. நான் வந்து கரெக்டாக 2:40 கிளம்பிடுவேன். 3:00 அவனை விட்டுருவாங்க. சம்டைம்ஸ் 2:55 அந்த ரேஞ்ச்லேயே கூட வெளியே வந்துடுவாங்க. அவன் மேலே நின்றுட்டு என்னை பார்த்துட்ருப்பான், அந்த கிளாஸ் கிட்டவே நின்று பார்த்துட்ருப்பான் ஹாய் சொல்கிறதுக்காக. ஸோ கொஞ்சம் ஏர்லியாகவே போயிடுவேன். போயிட்டு அவனை கூப்பிட்டு வந்துட்டு அவனை ஷூஸு அதெல்லாமே ரிமூவ் பண்ண வச்சுட்டு அவனுக்கான வேலை கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு அவனை கூப்பிட போனேன்னா அவன் வந்ததுமே அவனை டேக் கேர் பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அவனை வந்து ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ண சொல்லிட்டு அவனவே பண்ண சொல்லிடுறது இப்போ எல்லாமே. ஸோ இன்றைக்கி வெதர் நல்லா இருந்ததுன்னு ஜாக்கெட் உள்ளே வச்சுட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் க்ளவுஸ் போட்டு போனால் அது எல்லாமே ப்ராப்பராக கொண்டு வந்துடுவான்னு வைங்க, எதையும் மிஸ் பண்ணிட்டு வரதில்லை. அப்புறம் ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனோட டிஃபன் பாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வந்திருக்கானான்னு பார்ப்பேன். நேற்று வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு வந்திருந்தான், பட் இன்னைக்கு வந்து அப்படியே ஒரு அரைவாசி கூட சாப்பிட்லன்னு வைங்களேன். கிரேப்ஸும் வச்சு கொடுத்து விட்டுருந்தான், அதை மட்டும் சாப்பிட்டு மீதியெல்லாம் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் அவனோட டிஃபன் பாக்ஸ் எல்லாமே கையோடு அப்போவே வாஷ் பண்ணிவிடுவேன்னா நம்ம காலையில் க்ளோஸ் பண்ணி வைக்கிறது. அதுக்கப்புறம் இது வந்து இன்றைக்கி அதிரன் ஸ்கூலில் அவன் பண்ணி அந்த சீட்ஸை எப்படி க்ரோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் போல் அதை செஞ்சு கொண்டு வந்திருந்தான். அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் வந்து புறா முட்டை வச்சு 2 குஞ்சு பொறிச்சிருக்கு. அதுதான் இது, இப்போ தான் புறா வெளியே போக ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கப்புறம் அவனுக்கு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அவன் வந்து புறாக்கு தண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தான். அப்புறம் அதெல்லாம் கொடுத்துட்டு சரி அவனை சாப்பிட வச்சாலனா அவன் 11 மணிக்கு அங்கே லஞ்ச் டைம் 11:30 விட்டுருவாங்கன்னு வைங்களேன். 11:00 நினைக்கிறேன், 11:30 என்னமோ. ஸோ அதுவும் சரியாக சாப்பிடல, ஸோ கையோடு ஊட்டி விட்டுரல, இல்லைனாலுமே மேக்ஸிமம் ஊட்டி விட்டுருவேன். ஏன்னா வரதே 3 மணி, அப்புறம் 3:30 ஆயிடுச்சு இப்போ. சரின்னு ரச சாப்பாடு போட்டு ஊட்டி விட்டுடலான்ட்டு அவனுக்கு லைட்டாக கோல்டு இருந்தது, இன்னுமே சரியாகலை. ஸோ அதனால தான் கொஞ்சம் பெப்பர்லாம் போட்டு ரசம் ரைஸ் வச்சுருக்கேன். சாப்பாடு எடுத்துகிட்டு போனதுமே வெளியில் ஓடிட்டான். அப்புறம் அவனுக்கு சுடுதண்ணி தான் இப்போலாம் கொடுத்துட்டும் இருக்கேன். அப்புறம் சரி கொஞ்ச நேரம் டிவி, எப்போவுமே வந்து ஸ்கூல்லேருந்து வந்து அவன் எல்லாம் ஃபேஸ் வாஷ் அதெல்லாமே பண்ணிட்டு வந்தேன், நான் கொஞ்சம் நேரம் டிவி போட்டு விடுவேன். அப்போ தான் டிவி டைம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பேன். அதுவும் நான் கிட்ட உட்காந்துட்டு தான் சேஞ்ச் பண்ணி விடுவேன். அப்படியே டிவி பார்க்க வச்சுட்டு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டேன். ஒரு 1/2 hour டு ஒரு 40 minutes வரைக்கும் கொடுப்பேன்னு வைங்களேன். அது ஒன்றே ஒன்று தான், டெய்லி வந்து அவ்வளோ நேரம் தான் டிவி டைம் இருக்கும் அவனுக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி கரெக்டாக ஃப்ரைடே நான் ஷூட் பண்ணுறப்ப இன்றைக்கி அவனுக்கு ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்குது. அதனால் சரின்னு அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். தண்ணி அப்புறம் எதுக்கும் ஸ்நாக்கும் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏன்னா வாக்கபிளே பார்த்தீங்கன்னா ஒரு 20 minutes கிட்டே இருக்கும், அதனால் ஸ்நாக்கும் எதுக்கும் எடுத்துகிட்டு போயிடுவேன். அதெல்லாம் தான் எடுத்துகிட்ருக்கேன். நான் நெக்ஸ்ட்டு வ்ளாகில் காட்டுறேன் அவனுக்கு இப்போ வந்து நான் என்ன மாதிரி ஸ்நாக் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே காஸ்கோவில் வாங்கினது தான், ஓட்ஸு அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வச்சு செய்கிறதுன்னு வைங்களேன். ஹனி அந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியான வெர்ஷன் மாதிரி இருக்க ஸ்நாக்கு. ஸோ தேவைங்கிறதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவனுக்கும் வந்து ஷூஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டே கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணி விட்டுட்ருந்தேன். அவன் என்னமோ இன்றைக்கி அவங்க மியூசிக் டீச்சர் வந்து ஏதோ ஒரு சாங் சொல்லி கொடுத்துருப்பாங்க போல், அதை பாடிட்டு அதை ஆக்ஷன்லாம் பண்ணிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தான். ஸ்விம்மிங் கிளாஸ் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சென்டரில் சேர்த்திருக்கேன். ஒரு மொத்தம் 9 கிளாஸு, அது வந்து $100 என்னமோ வந்ததுன்னு வைங்களேன். 9 கிளாஸுக்கு 1.5 hours தான். இப்போ ஓரளவுக்கு அவன் அவங்க சொல்லி கொடுக்குறதெல்லாம் அவன் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கான்னு வைங்களேன். இன்னும் வந்து இன்னும் ஒரு 2 கிளாஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவனுக்கு. மொத்தம் மாஸ்கெல்லாம் போட்டுட்டு சரி அவன் ஸ்கூட்டர்லையே அவனை அப்படியே கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. புதன்கிழமை வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் கிளாஸ் இருக்குது. இந்த புதன்கிழமை அவனை அனுப்பலை, அவனுக்கு கோல்டு இருந்ததுனால ஸ்கூலுக்கும் அனுப்பலை.
ஸோ மார்ஷல் ஆர்ட்ஸ் கிளாஸும் அனுப்பலை. அங்கே போனால் ஏதோ மரம் வந்து முறிஞ்சு விழுந்திருக்கும் போல். அதுக்கப்புறம் போகிற வழியிலேயே வந்து கால் பண்ணி இந்த மாதிரி கிளாஸ் இன்னைக்கு கேன்சல் ஆகிடுச்சு ஒரு சில ரீசன்னால் அப்படின்னு சொன்னாங்கன்னு சரின்னு அப்படியே பக்கத்தில் அதுக்கு வந்து போஸ்ட்போன் பண்ணிக்கிறோம் இன்னொரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்குது, ஸோ அங்கே கூப்பிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 7 மணி வரைக்குமே அங்கே விளையாட வச்சிட்ருந்தேன். அப்புறம் அவரும் வந்துட்டார், ஒர்க் முடிச்சுட்டு அவரும் வந்துட்டார். அப்புறம் அவனை விளையாட வச்சுட்டு லைப்ரரியில் புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிட்டர்ன் பண்ண வேண்டியது இருந்தது. அவர் வரப்பவே புக்ஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துட்டார். அப்புறம் போகிறப்ப நாங்கள் வந்து லைப்ரரி போயிட்டு என்ன புக் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ இதுதான் எங்கள் கம்யூனிட்டியில் இருக்க லைப்ரரி. இங்கே எல்லா விதமான புக்ஸு, பிறந்த குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா விதமான புக்ஸும் இருக்கும். இப்போ சம்மர் ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா, ஸோ எல்லாரும் வந்து நிறைய செடியெல்லாம் வச்சு விட்டுருந்தாங்க போகிற வழியில். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் செடியும் இன்னும் வைக்க வேண்டியது இருக்குன்ட்டு டாலர் அம்மா போயிட்டு கொஞ்சம் பேட்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் வர வழியில் மெக்டியில் அவனுக்கு சரி வாங்கி கொடுத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்ட்டு ஒரு இது பர்கர் அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரியெல்லாம் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் அங்கே அவனுக்கு எப்படின்னா இப்போ ஏதாவது வாங்கினோன்னா அங்கேயே உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுவான். சரின்ட்டு அங்கேயே உட்காந்து நாங்கள் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்தோம். சரி ஃப்ரைடே தானே, அப்புறம் எங்களுக்கும் வெளியில் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது. அங்கேயே வந்து மெட்ராஸ் கறின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக் நிற்கும், எப்போவுமே சம்மரில் தான் நிற்கும். அங்கே வந்து நாங்கள் ஒரு சிக்கன் பிரியாணியும் ஒரு சிக்கன் ரேப்பும் வாங்கினோம். அதே வந்து அந்த பர்கர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸே சாப்பிட்டு வந்து ஒரு வீட்டுக்கு வரப்போ ஒரு 8:30 இருக்குன்னு வைங்களேன், அவனே போய் படுத்து தூங்கிட்டான். அப்புறம் நாங்கள் வந்து உட்காந்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ஏதாவது மூவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டோம். இது வந்து அடுத்த நாள் காலையில். ஸோ அந்த அன்னைக்கு தான் இந்த பிளான் எல்லாமே எனக்கு, ஆனால் அந்த அன்னைக்கு எனக்கு வந்து பண்ண முடியல, நைட் லேட் ஆகிடுச்சு, பிளான் எல்லாமே அப்படியே உல்ட்டாவாக மாறிடுச்சு. அதனால அடுத்த நாள் தான் வந்து இதெல்லாம் நட்டேன்னு வைங்களேன். பொன்னாங்கண்ணி கீரை வந்து வளர்றக்கே ஆரம்பிச்சிருச்சு, நல்லா ரூட் விட்டுருக்கு, இதெல்லாம் நட்டி விட்டுறலாம் அப்படின்ட்டு சரின்னு வாங்கிட்டு வந்தேன். எக்ஸ்ட்ராவாகவே ஒரு 2-3 பாட் வாங்கியாச்சு. இப்போ இதில் வந்து மண் கொட்டிடலாம். அதையும் உன்னோட பிளான்ட் எடுத்துப்பா. ஸோ அதையும் நேற்று பிளான்ட் எடுத்து இது நான் பெருசில் வச்சிடலாம். ஸோ ஒரு பிளான்ட் கொண்டு வந்திருக்கு, அதையும் வச்சு விட்டுறலாம் அப்படின்னு இருக்கோம். இப்போ மண்ணை கொட்டிட்டு செடியெல்லாம் இதில் நட்டி விட்டுடலாம். எல்லாமே முளைச்சிருச்சு. இது வந்து பாலக்கு, அப்புறம் தானா முளைச்சது, அதெல்லாம் கத்திரிக்காய் அப்புறம் புதினா எல்லாமே வந்துட்டு இருக்கு. நல்லா இதெல்லாம் நட்டி விட்டுட்டு அப்புறம் எக்ஸ்ட்ராவாக இருந்த ஒரு பாட்டில் வந்து அந்த இது கொத்தமல்லி இருக்கும் இல்லைங்களா, அதை உடச்சி அதை வந்து போட்டுவிட்டேன். நிறைய போட்டுவிட்டு அப்போ தான் நெருக்கமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோ நான் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு என்கிட்ட ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி கார் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் கார் வாங்கலை, பட் வந்து நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கார் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ டேஸ், இப்போ நாங்கள் போன அன்னைக்கு லாங் வீக்கெண்ட், ஸோ சாட்டர்டே சண்டே மண்டே 3 நாளைக்கு சேர்த்து எடுத்தோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு ஓட்டிட்டு ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து ஒரு 2 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் நாங்கள் ஏன் இன்னும் கார் வாங்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அதுவும் நாங்கள் இருக்க மிட் டவுனில் வந்து இன்சூரன்ஸ் எல்லாம் ரொம்பவுமே அதிகம். $350 $450 வரைக்குமே வருது இன்சூரன்ஸுக்கு மட்டும் மாதம். அது போக பார்க்கிங்க்கு $200. அது போக நம்ம அப்படியே ஒரே முட்டா கொடுத்து அமௌண்ட் கொடுத்து கார் வாங்கிட முடியாது. ஸோ லோன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ யோசிச்சோம், இங்க பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 10-8 வச்சாலே பஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே இருக்கு, அண்ட் பக்கத்துலயே மெட்ரோவும் இருக்கு சப்வேவும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறது தானே. அது மட்டும் இல்லாம
இப்ப நாங்க இருக்க பக்கத்திலேயே எங்களுக்கு தேவையான கடைகள் எல்லாமே இருக்கு. இந்தியன் ஸ்டோர்ஸ் அந்த மாதிரி போறதுனா மட்டும் கொஞ்சம் டிராவல் பண்ணி போற மாதிரி இருக்கும். மித்தபடி ஓகேவா இருக்கு. சரி, ஏன் அதுல போய் அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிட்டு மந்த்லி இவ்வளோ போற மாதிரி இருக்கு, சோ வேண்டாம் அப்படின்ட்டு தான் நாங்க வாங்கல. அண்ட் ஹஸ்பண்ட் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டாரு. சோ அதனால வந்து நம்ம எப்ப வேணாலும் கார் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதனால அது மட்டும் இல்லாம இங்க விண்டரும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது இல்லையா, அந்த டைம்ல நம்ம எங்கேயும் பெருசா வெளியில அப்படின்ட்டு எல்லாம் போக முடியாது. அதனாலயே நாங்க யோசிச்சு பார்த்தோம், ஓகே அது வேணாம் அப்படின்ட்டு தான் நாங்க வாங்கல. அதுக்கப்புறம் இனி வந்து உங்களுக்கு அடுத்தது இந்த வீடியோலயே அடுத்த கிளிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிரண்டு நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி ஒன்னு ஷேர் பண்ணிருக்கேன், அதுவும் வந்து ஆட் பண்ணலான்ட்டு இருக்கேன். சோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்க எல்லாத்துக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில, ஆக்சுவலா அந்த வீடியோ எடுக்கிற அன்னைக்கு காலையில வந்து அதில் எனக்கு முட்டை சப்பாத்தி தான் செஞ்சு கொடுத்து விட்டுருந்தேன். அதோட ரெசிபி உங்க கூட ஷேர் பண்றேன். டிஃபன் பாக்ஸ் ரெசிபிக்கு உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் செய்யறதுக்கு. ஃபர்ஸ்ட் சப்பாத்தியை நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சின்ன சின்னதாக உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக கையில பிச்சு போட்டுடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, அப்புறம் கடலப்பருப்பு, கடலப்பருப்போடு சாப்பிட்றதுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால கடலப்பருப்பு போட்டிருக்கேன். கூடவே பெரிய வெங்காயத்தை, ஒரு அரை பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். கூடவே கருவேப்பிலையும் கட் பண்ணியே போட்டுட்டேன். மிளகாய் எதுவும் போடல. சரி, அவங்க சாப்பிட்றப்ப அது வாய்க்கு வந்தால் நல்லா இருக்காது இல்லையா, அதனால போடல. அப்புறம் ஒரு 2 பல் பூண்டு வந்து நல்லா தட்டி போட்டுக்கிறேன். இது வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட வந்து தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி போட்டுக்கிட்டேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் இது கூட லைட்டாக உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன். பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து அது தக்காளியில் ஓரளவுக்கு வதங்கினதுமே அதில் கொஞ்சமாக இது மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாகவே இது கரம் மசால் பொடி, அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா பொடி. நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரம் பெருசாக இருக்காது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அந்த எண்ணெயில் வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் முட்டை உடச்சி ஊற்றிடலாம். நான் வந்து ஒரு 2 முட்டை போட்டிருக்கேன். 2 முட்டை சேர்த்தி அதை உடச்சி விட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்க. மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அது அப்படியே நல்லா ஒரு கிரேவி டைப்லேயே ஆயிடும்னு வைங்களேன். ஸோ சப்பாத்தி வந்து ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி இருக்காது, கொஞ்சம் கிரேவியோடு இருக்க மாதிரி எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி முட்டை வெந்ததுக்கு அப்புறமா இது கூட வந்து நம்ம பிச்சு வச்சிருக்க சப்பாத்தி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது அந்த கிரேவியோட இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட்றப்ப தொண்டைக்கு அடைக்காதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆகாம இருக்கும். நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த சப்பாத்தியெல்லாம் லைட்டா சூடு ஆனதுமே ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது கூட வந்து கொத்தமல்லி தலையை கொஞ்சம் பிச்சு போட்டுடலாம். கொஞ்சம் மணமாக இருக்கும். உப்பு எல்லாமே வந்து நீங்கள் அந்த கிரேவியாக இருக்கும் இல்லையா, அந்த எக்கு போட்டுட்டு அந்த டைம்லேயே பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு அப்படியாவே ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இது ஆறினதுக்கப்புறமா நம்ம டிஃபன் பாக்ஸில் போட்டுடலாம். இப்போ முட்டை சப்பாத்தி நல்லா ஆறினதுக்கப்புறமா டிஃபன் பாக்ஸில் போட்டுக்கிறேன். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். போட்டுட்டு இது கூட வந்து தயிர் ரைத்தா வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி தயிரில் கலக்கி உப்பு சேர்த்து நீங்கள் இதில் வச்சு கொடுத்தீங்கன்னா அதை தொட்டு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். நான் இது கூடவே கொஞ்சம் கிரேப்ஸும் வச்சு கொடுத்தேன். கூடவே கொஞ்சம் ரைத்தா. ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.